இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பத்தி உண்மையா வந்தனா சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து பாருங்க, இல்லைன்னா வந்தனா பார்க்க வேண்டாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்தனா 2 இயர்ஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து ஹைட் பண்ண முடியாது, விசிபிளா வந்தனா தெரியும். ஸோ எவ்வளவு வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க வந்தனா பார்க்கலாம். இதுல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் வந்தனா நிறைய போஸ்ட் பண்றேன். இதுலயுமே வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்றேன். எதனால ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கூட வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆக்சுவலி மற்ற விஷயங்கள், அதாவது இப்ப நான் எப்படி பேசிட்டு இருக்கணும், இந்த மாதிரி வந்து நான் பேசி ஷேர் பண்ற ஷார்ட்ஸை விட நான் எக்ஸசைஸ் ரிலேட்டடா வந்து ஷார்ட்ஸ் வந்து போடும்போது நிறைய ரீச் வந்து ஆகுது. ஈவன் புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தனா நம்ம சேனலுக்கு வந்து வராங்க. ஸோ அதனால வந்து நான் அதுல ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் உங்கள சிலர் கூட வந்தனா அது வந்து பார்த்துருக்கலாம். என்னோட சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்ற இந்த ஒர்க் அவுட் வீடியோஸே வந்து நிறைய பேர் பார்க்கும்போது என்ன மாதிரியே வந்து எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ற நிறைய ஷார்ட்ஸ் வந்தனா நீங்க வந்து பார்க்கலாம். அதை பார்த்து நீங்க வந்து பண்றீங்களா இல்லையா அப்படின்றது வந்து செகண்டரி விஷயம். ஆனா அந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது என்ன விஷயங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து லவ் ஹேண்டில் வந்து ரெடியூஸ் பண்ணணுமா, அதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ணுங்க. டைஸ்ல இருக்க ஃபேட்டை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணணுமா, அதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க பார்த்து நீங்களுமே வந்து அதை ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் வந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பா வந்து நான் வந்திருக்கவே வந்திருக்காது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு லவ் ஹேண்டில் வந்து ரெடியூஸ் பண்ண அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லைனா வந்து தைஸ்ல இருக்க ஃபேட் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ண அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்லாம் வந்து நம்மளால பண்ணவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்து ஆகும். ஈவன் ஃபிட்னஸோட உண்மையே வந்து அதுதான், கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து கரெக்டா பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வருமே தவிர்த்து, மற்றபடி எதனா ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வரவே வராது. அதை நீங்க கம்பல்சரி வந்து எல்லாருமே நினைச்சுக்கிறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லவ் ஹேண்டில் இருக்க ஃபேட் வந்து குறைஞ்சிடணும், டைஸ்ல இருக்க ஃபேட் வந்து குறைஞ்சிடணும் அப்படிங்க நினைச்சு அந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ற எக்ஸசைஸ் வந்து அங்க இருக்க ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு கிடையாது, அங்க இருக்க மசில வந்து பில்ட் பண்றதுக்கு தான் நீங்க வந்து பண்றீங்களே. நீங்க பர்டிகுலரா நினைச்சு ஒரு இடத்துல இருக்க ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒர்க் அவுட் வந்தனா ஒரு 20% தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணும். பேலன்ஸ் 80% வந்து நீங்க டயட்ல கரெக்டா வந்தனா இருக்கணும். நீங்க டயட்ல கரெக்டா இல்லாம, அதாவது நீங்க சாப்பிட்ற விஷயங்கள் கரெக்டா வந்தனா இல்லாம, கேலரி மேனேஜ்மெண்ட் கரெக்டா வந்து இல்லாம, நீங்க என்னதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணினாலும் சரி உங்களால வந்து ரிசல்ட்ஸே வந்து எடுக்க முடியாது. அப்படி இந்த வீடியோ பாக்குற யாருன்னா, பிஃபோர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி டயட்ல கரெக்டா இல்லாம ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன் இதை நான் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்றேன்னா, நான் பேசுற இந்த வீடியோ நீங்க வந்து பாக்குறீங்க, ஆனா உங்கள யார் யாரெல்லாம் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியாது. அப்ப நீங்க கமெண்ட் வந்து பண்ணும்போது அதை நிறைய பேர் வந்து படிப்பாங்க, ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்க நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து பாக்குறது தப்பு வந்து கிடையாது, நீங்க பண்றதும் வந்து தப்பு வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டயட்ல வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க, அதுக்கப்புறமா உடம்புக்கு வந்து நீங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். நீங்க என்னதான் வந்து உடம்புக்கு ஒர்க் அவுட் பண்ணனாலும் சரி, டயட்ல வந்து நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து உங்களால கொண்டு வர முடியும். ஆனா நீங்க டயட்ல கரெக்டா இல்லாம நீங்க என்னதான் வந்து உடம்புக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வந்தனா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எதனா ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இதை பண்ணா ஃபேட் வந்தனா குறைஞ்சிடும், இதை பண்ணா பாடி ஷேப் வந்தனா மாறிடும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைக்காதீங்க. அது எப்பவுமே வந்தனா நடக்கவே நடக்காது.